ஹை ஃப்ரெஷ்ஷன் இப்போ அப்புறம் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து மறுபடியும் மறுபடியும் பெரிய ஒரு ஆப்பாக நடந்துகிட்டு இருக்குது இது தொடர்ந்து தொடர்ந்து வந்து பிரச்சினை பெருசாகிகிட்டே இருக்குது எங்கே கொண்டு போய் முடியும்னே தெரியல கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு போகிறேன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை தொடர்ந்து இதே மாதிரி கொஷின் பேப்பர் லீக் ஆகிச்சுனா உங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு போயிட்டே இருந்தேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த நடக்க போகிற எக்ஸாம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எந்த ஒரு பிரச்சனையில் முடிச்சிட்டிங்கன்னா இந்த மார்க் அப்படி டேரெக்டாக பப்ளிக் எக்ஸாமாக கன்செட் பண்ணுறது பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஐடியாவில் இருக்கிறாங்க வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில் ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு கொஷின் பேப்பர் லீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படி லீக் ஆனாலும் யார் இதை பற்றி பேசாதீங்க ட்ரெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆனால் பட் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு லீக் ஆகிடுச்சுன்னு ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க டெய்லியும் ஒரு கொஷின் பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்குது லீக் ஆகுதுன்னு அது அதுக்குள்ளேயே வச்சுக்கணும் நமக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இல்லை நாலு சொசைட்டிக்குள்ளேயே வச்சுக்கணும் அது கொண்டு பப்ளிகில் வந்து திணிக்கக்கூடாது இப்போ திணிச்சனால என்ன ஆயிடுச்சுன்னா அது கவர்மெண்ட் வரைக்கும் போய் நியூஸ் கேனல் வரைக்கும் போய் ட்ரெண்ட் ஆகி ஒரு ஸ்டேட்டோட இஷ்யூஸாக மாறி இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த திருப்புதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமாக கன்சல்ட் இருந்தோம் பட் தொடர்ந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டே இருந்தனால இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கன்சல்ட் பண்ண மாட்டோம் நோ யூஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க தேவையா உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் இருந்துச்சு இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு போயிட்டீங்களா மேலே வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் எழுதிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க திருப்பத்தில் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நோ யூஸ் நோ யூஸ் சொன்னால நீங்க விட்டுறாதீங்க எக்ஸாம் எழுத விட்டுறத காமிச்சிட்டே இருக்கு அப்பதான் எக்ஸாம்க்கு வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா இனிமேட்டு இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க நடந்தாலும் யாரும் வந்து இந்த மாதிரி வெளியே ஷேர் பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன்னா பப்ளிக் எக்ஸாமில் கொண்டு வந்து பெரிய ஒரு ஆப்பை வைப்பாங்க அதுவும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் இதெல்லாம் சொல்கிற நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் நான் யாரும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோன்னா இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் கமிட்டி மினிஸ்டர் சிஎம்மோ டேரக்ட் காண்டேக்டில் கன்வீனராக இருக்கும் ஏடிஎஸ் ஓகேங்களா அவங்களோடையும் டேரெக்ட் கான்டேக்டாக இருக்கும் எங்களுக்கு எல்லா அஃபிஷியல் நியூஸும் எங்களுக்கு வரும் பெரிய அளவுக்கு மீட்டிங் போடணும் எங்கள் சம்பந்தப்பட்ட கோரிக்கை நாங்கள் கொண்டு போய் அந்த அளவுக்கு ஒரு பொசிஷனில் இருக்கும் அதனால் தான் இந்த திருப்புதல் தேர்வு வந்து பப்ளிக் எக்ஸாமை கன்செல்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி மூணு நாள் முன்னாடி வீடியோ கொடுத்துருந்தேன் நீங்கள் பண்ண பிரச்சனால எங்கேயோ கொண்டு போய் நிகழ்ச்சி நீங்கள் மட்டும் பண்ணல சில யூடியூபர் சில மீடியாஸ் எல்லாம் பண்ண பிரச்சனால இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஸோ ஒழுங்க என்ன நட பண்ண போகிறோம் ஸோ எல்லாம் பாசிங் க்ளவுடு தான் க்ராஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த வீடியோ போய் முடிச்சுன்னா பாவே இப்படிக்கு மாறி